விநாயகர் அகவலின் மகிமையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். ஓம் அகத்தீசாய நம, 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 ஓம் அகத்தீசாய நம. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இதற்கு முன் வாரந்தோறும் பாராயணம், ஞானிகள் பாடல் பாடல்களை, அவர் இயற்றிய பாடல்களை பாராயணம் செய்தோம். அது ஒரு சிலருக்கு புரியாது. விநாயகர் கவல் இருக்குது, திருமந்திரம் உள்ளது, ராமலிங்க சாமிகள் அது இலக்குவாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு மகான்களையும் திருவாசகத்தையும் சொல்லியிருக்கிறோம். இப்படி சிவபுராணம், சிவபுராணம்னா ரொம்ப பார்த்தல், ரொம்ப லகுவாகியே பார்ப்பதுக்கு லகுவாக இருக்கும், நிறைய விஷயம் உள்ளது. அது ஔவையாராகவல் மிகப்பெரிய நுட்பம், அது யோகிகளுக்கு மட்டும்தான் புரியும். இதை நம்ம படிக்கலாம், விநாயகரவல் படிக்கலாம். படிக்கும்போது அவங்களுடைய பார்வை கிடைக்கிது. ஔவையார் திருக்குற அந்த விநாயகர்களை தொடும்போதே ஞானிகளமை பார்க்கிறார்கள். அந்த மரியாதையை தொட்டு வணங்கும் போது நமது நம்மை பார்க்கிறார்கள். நம்மை பார்க்கும்போது நமது பாவம் தீருது. பாவம் தீர்ந்தாலே நம்மளுக்கு பல நன்மை உண்டாகும். இப்போ திருவாசகம், திருமந்திரம்னா ரொம்ப கடினமான நூல் திருமந்திரம். அவ்வளோ லகுவாக அவளே அவள் லகுவாக உள்ள நுழைய முடியாது. அதெல்லாம் நம்ம படிக்கிறோம், அவ்வளோதான் படிக்க முடியும். திருக்குறள் எல்லா மக்களும் படித்து படிக்கலாம். படிப்பதற்கு லேசாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியும். உலக உலக நூல், உலக நடை இருக்கும். ஆனால் அது என்ன செய்திருக்கு, நம்ம அன்பர்கள்லாம் சேர்ந்து, நானும் அதான் விரும்பினேன். இப்போ அந்த ஞானிகள் நூலோடு இப்போ ஔவையார் அகவல், ஔவையார் அகவல் இருக்கென்றால் திருக்குறளையும் சேர்த்து சொன்னால்தான் மக்களுக்கு புரியும் என்பதனால்தான் என்ன செய்தோம். இப்போ திருக்குறள் ஒரு அதிகாரம் வரும்போது, ஒரு இப்போ ஞானிகள் பாடல் வரும்போது, திருமந்திரம் வரும்போது நம்ம திருக்குறளும் ஒன்று வரும். ஆக அதில் ஒரு பகுதி, ஒரு பகுதி சொன்னால் மக்கள் புரியும். ஏன்னா புரியாத பாஷையை பேசுவதை விட புரிந்து கொள்ளுகின்றது பேசுவோம்னு சொல்லி தான் இப்போ நாம் என்ன செய்கிறோம், இப்போ திருக்குறளையும் சேர்த்துக்கிட்டோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.